இதுதான் உங்கள் புதுசாக வந்திருக்க வீடா? நல்லா தாண்டி இருக்குது. வள்ளியக்கா, வள்ளியக்கா, அட வாங்க வாங்க உள்ளே வாங்க. கேள்விப்பட்டேன், மாயாவுக்கு தாவணி ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்களாமே. ஆமாம், அதை பற்றி சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், நீங்களும் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் அத்தையும் கூப்பிட்டு வந்துருங்க. எங்கள் அம்மா உங்கள் அத்தையை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அவங்க தான் முன்னாடி நின்று எல்லாமே பண்ணணும். அவங்ககிட்ட தான் உங்கள் அம்மா சொல்லிட்டாங்களே, முன்னாடியே போயிட்டாங்க அவங்க. நானும் அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி வந்துடுறேன். ஓ அப்படியா, சொல்லிட்டாங்களா? சரிக்கா, அதான் நான் ஒருத்தங்கிட்டே சொல்லிட்டுருக்கேன். சரி, உங்ககிட்டயும் சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியலேன்னு நம்மளும் ஒரு தடவை வந்து சொல்லிடலான்னு தான் சொன்னேன். மாயோட அம்மா ஊர்லேருந்து வந்தோன்னே தான் மாயாக்கு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களாமே, அதையும் சொன்னாங்க உங்கள் அம்மா. ஆமாக்கா, அம்மா ஊரில் இருந்தாங்கல்ல, அவங்க முன்னாடி இருந்து பண்ணாதானே நல்லாயிருக்கும். அதான் இப்போ வைக்கிறோம். சரி, வந்துருங்கக்கா. என்ன மாயாம்மா, ஊர்லேயே இருந்தீங்க, ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கீங்க, இனிமேல் இங்கேயே செட்டில் ஆகிடுவீங்களா எப்படி? ஊர்லேயே தான் இருக்க போகிறீங்களா? உங்கள் பொண்ணு உங்கள் பெரிய பொண்ணுலாம் இங்கே தானே இருக்காங்க, இங்கே இருக்க வேண்டியதானே? ஆமாம் ஆமாம், நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன். மாயாவுக்கு நான் வந்தோடனே தாவணி ஃபங்க்ஷன் வைக்கணும்னு நினச்சேன். சரி சரி, வாங்க, மஞ்சள் தண்ணி ஊற்றிடலாம். சீக்கிரம் எல்லாம் ரெடி பண்ணணும்ல. சரிம்மா, நீ அந்த ஜல்லடையை பிடி, நான் எடுத்து ஊற்றுறேன். சரியா? சரி, தண்ணி ஊற்றியாச்சு, அந்த தாவணி எடுத்துகிட்டு போய் கட்டி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வாங்கம்மா. ஆ சரிங்கக்கா, மாயா வா போகலாம். சரிம்மா, நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. இப்போ கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் வந்துடுவாங்க. ஸ்டேஜ் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணுங்கள். இப்போ மாயாவும் ரெடியாகி வந்துடுவாள்ல. சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்களே, ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நல்லா மாயா எப்படி இருக்க போகிறாலும் தெரியலையே, ரெடி ஆகிட்டு இருக்காளோ, வரட்டும் பார்ப்போம். ஏய் சாரதி, மாயாக்க ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்கல்ல, இங்கே வச்சு தான் பண்ண போகிறாங்களா? மாயக்க வரட்டும், ஜாலியாக இருக்கும், மாயக்காவை பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்தா, நான் இங்கே சீர்வரிசையெல்லாம் அடிக்க வச்சுடுறேன். தேங்காய்லாம் கரெக்டாக இருக்கா? பூ வச்சிட்டியாம்மா பொண்ணுக்கு? பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேனே, வச்சிட்டியா? அதெல்லாம் ரெடியாக வச்சு ரெடி பண்ணியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். என் கண்ணே பற்றும் போலையே, இந்த மாயா பிள்ளையை பார்க்கும்போது இவ்வளோ அழகாக ஆகிட்டேன். அந்த தாவணி போட்டது, அதுவும் பூ வச்சு சூப்பராக ஆகிட்டேன். ஏதோ ஒன்று குறையுதேன்னு பார்த்தேன், அந்த மாலை தான். மாலையை போட்டால் லட்சணமாக இருக்கா, சூப்பராக இருக்கா. எங்கம்மா அந்த சந்தனத்தை தட்டு, கொடுங்க, சந்தனம் வச்சுருவோம். அழகாக இருக்கா பொண்ணு, சந்தனம் வச்சா இன்னும் அழகாயிரும். ஏய் மாயாம்மா, ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு மறக்காமல் சுற்றி போட்டுடி பொண்ணுக்கு. இந்தாம்மா வச்சுக்க. சரி சரி, எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களாம் வந்து சந்தனத்தை வச்சு விடுங்க. வாங்க வாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி என் கண்ணே பற்றும் போலக்கா, உண்மையாக சுற்றி தான் போடணும், அவ்வளோ அழகாக இருக்க மாயா. ஆமாம் மாயா பிள்ளை, எல்லாரும் சொல்கிற மாதிரி செம்ம அழகாகிட்டா இந்த ட்ரெஸ்ஸில். இது அக்காவோட கிஃப்ட், உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம் அக்கா, இப்போ தங்கச்சிக்கு செயின் போட்டிங்கல்ல, அது எங்கக்கா வாங்கினீங்க? மாடல் ரொம்ப சூப்பராக இருக்குதுக்கா. அந்த மாதிரி டிசைன் சொல்லி வச்சு செய்ய சொல்லியிருந்தேன், நீயும் வேணா சொல்லி வச்சு செய்ய சொல்லு, உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தருவாங்க. சரி வாங்க, இன்னும் சந்தனம் வைக்கிறவங்க எல்லாரும் சந்தனம் வைங்க. டே சாரதி, நம்ம எப்படிடா கிஃப்ட் கொடுக்குறது? தெரியவோ எல்லாரும் காசு கொடுத்துட்டு இருக்கா, சந்தனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம எப்படி கொடுக்குறது? நம்ம என்ன செய்யறது? நம்ம சும்மா தான் நின்றுட்டு இருக்கணுமே. ஆமாம் ஐஷா, எல்லாம் பெரியவங்களாக தான் நின்றுட்டு இருக்காங்க. சரி சரி, பேசாமல் ஒரு ஐடியா சொல்கிறேன். நம்ம போய் பந்தியில் மொதல் அளவு உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கிஃப்ட் கொடுக்கலாம். எல்லாரும் கூச்சப்படாமல் நல்லா சாப்பிடுங்க, எல்லாரும் நல்லா கவனிங்கம்மா. உங்களை தான் பொறுப்பாக போட்டிருக்கோம் சாப்பாட்டுக்கு, எல்லாருமே சாப்பாடு கவனிங்க. புதுசாக மூணு பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கும் சாப்பாடு வைங்க, தட்டு வைங்க. பசங்களாக உட்காருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே காணும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்புறமா வருவாங்க, நாங்கள் மட்டும் முதல்ல வந்துட்டோம். எங்களுக்கு தட்டாதீங்க, என்னை செம பசியில் இருக்கிறோம், சீக்கிரம் சாப்பிடணும். ஏய் ஆயிஷா, ஏன் அப்படி சொல்கிற? நீ சும்மா இரு, அப்போ தான் சாப்பாடு சீக்கிரமாக வைப்பாங்க. பாரு பிரியாணி மணக்குது. சாரதிக்கு மட்டும் பெரிய லெக் பீஸாக போகுது, நம்மளுக்கும் லெக் பீஸை பார்ப்போம். என்னடா லெக் பீஸே காணோம், அந்த பக்கெட் எப்படி கொடுங்க, நாங்களே பார்க்குறோம். எடுத்துட்டோம், நல்லா சாப்பிடுங்க, கம கமன் மணக்குது. சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு போய் கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து மாய்க்கா கிட்டே கொடுக்கணும். எல்லோரும் கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம தான் லாஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறேன். அங்கே பாரு கூல் ட்ரிங்க்ஸ் கூட வச்சிருக்காங்க, கூல் ட்ரிங்க்ஸ் கூட கொடுப்பா போல. சாப்பிடுங்க பசங்களா, கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறேன், சாப்பிடுங்க. தண்ணி வேணா கேளுங்க, நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க. சரியா? சாப்பாடு வேணா சாப்பிட்டுட்டு கேளுங்க. ஏ சாரதி அஞ்சலி, சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு வாங்க, சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு போய் கிஃப்ட்டை கொடுக்கணும், கிஃப்ட்டை வேறு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், சீக்கிரமாக சாப்பிடுங்க.